பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவச தையல் இயந்திரம் பெறுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்த இந்த இலவச தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் அவர்களுடைய பெயரில் இந்த தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க. எப்போதுலேருந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1979-80 வருஷங்களில் தொடங்கியிருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், ஏழை பெண்கள், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அந்த விண்ணப்பத்துடன் சில சான்றிதழ்கள் இணைக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் விஓ ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். அந்த சான்றிதழ் என்னென்னு பார்த்தா, வயது சான்றிதழ், அப்ளை பண்ணுறவங்களோட வயசு 20-40 வயசுக்குள்ளே இருக்கணும், 2 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் கொடுத்துருக்கணும், வருமான சான்றிதழ் வைக்கணும், வருமான சான்றிதழ் வந்துட்டு வருஷத்துக்கு 72,000 மிகாமல் இருக்கணும், ஆதார் அட்டை வைக்கணும், இருப்பிட சான்றிதழ் வைக்கணும். ஏன்னா இதற்கு விண்ணப்பிக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணும், அதுக்காக இருப்பிட சான்றிதழ் வேணும். உடல் ஊனமுற்றோர் சான்றிதழ் வேணும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் வேணும். ஜாதி சான்றிதழ் வைக்கணும். அனுபவ சான்றிதழ், 6 தையல் பயிற்சி பெற்றிருக்கவங்களாக இருக்கணும். இந்த திட்டம் 26 ஜூலை 2011 இலங்கை வாழ் தமிழர்களுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு முகாமில் இருக்க இலங்கை தமிழர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி இந்த சான்றிதழ்களோட எங்கே அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம், சிங்காரவேலர் மாளிகை, 8வது தளம், ராஜாஜி சாலை, சென்னை 1, இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நம்ம திருமதி சத்யவாணி முத்து அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க 15 பிப்ரவரி 1923 சென்னையில் பிறந்திருக்காங்க. சென்னையில் இருக்க எழும்பூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோமியோபதியில் மருத்துவ படிப்பு படித்து ஹோமியோபதி மருத்துவராக இருந்திருக்காங்க. அரசியலில் முதல்ல அம்பேத்கர் நடத்திய அகில இந்திய தாழ்த்தப்பட்ட கூட்டணியில் தான் இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் திமுகவில் 1949 உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், குலக்கல்வி போராட்டம், நிறைய போராட்டம் செஞ்சுருக்காங்க. குலக்கல்வி போராட்டத்திற்காக 1953 சிறை சென்றிருக்காங்க. 1959-68 வரைக்கும் கொள்கை விளக்க செயலாளராக திமுக கட்சியில் இருந்திருக்காங்க. 1957 சென்னை பெரம்பூர் தொகுதியில் சுயேட்சையாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கப்புறம் இருமுறை திமுகவிலிருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம முன்னாள் முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் 1967-69 வரைக்கும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. முதல் தாழ்த்தப்பட்டோர் அமைச்சராக இவங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு திரு கருணாநிதி அவர்கள் அரசவையில் கூட 1974 வரைக்கும் தாழ்த்தப்பட்டோர் அமைச்சராக இருந்திருக்காங்க. பிறகு சில கருத்து வேறுபாடு காரணமாக திமுக கட்சியிலேருந்து விலகி 1974 தாழ்த்தப்பட்டோர் முன்னோற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சொந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சி 1977 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைச்சிக்கிட்டாங்க. அப்போ நடந்த தேர்தல் உளுந்தூர்பேட்டையிலையும் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 1979 திரு தரண் சிங் அவங்களோட ஆட்சியில் அமைச்சராக இருந்திருக்காங்க. 1970களில் பெண்களோட சிறுசீமைக்கு ரொம்ப ஊக்கம் அளிச்சிருக்காங்க. 1973 இவங்க முயற்சியால் 508 தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவர் விடுதிகள் அமைக்கப்பட்டுச்சு. இது அவங்களோட கல்விக்கு ரொம்ப உதவுச்சு. அன்னை அப்படிங்கிற இதழ் எழுதி நடத்தி வந்திருக்காங்க. எரிக்கப்பட்டால் அப்படிங்கிற நூலையும் இவங்க தான் எழுதியிருக்காங்க. இன்னும் சில நூல்கள் எழுதியிருக்காங்க. 1984 பெரம்பலூர் தொகுதியில் மீண்டும் நின்றுருக்காங்க தேர்தலில், ஆனால் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அரசியல் வாழ்க்கையில் போகலை. இவங்களுடைய வாரிசுகள் இன்னமும் டிஎம்கேயில் இருக்காங்க. நவம்பர் 11, 1999 இவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்காங்க.